வணக்கம் ஹாப்பி ஹனி வியூவர்ஸ். இன்றைக்கி நாம் தேனிப்பட்டி பிரித்த உடனே 1 வீக்கில் நம்ம ராணி முட்டையை உடச்சி விடணும். அது எதுக்காக உடச்சி விடலான்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இப்போ கரெக்டாக நம்ம தேனிப்பட்டி என்றைக்கு பிரிக்கிறோமோ அன்னையிலிருந்து ஒரு 3வது நாள் 4வது நாள்னா ராணி முட்டை நல்லா வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். கரெக்டாக நம்ம பெட்டி பிரித்த நாள்லேருந்து 9வது நாள் நம்ம ராணி முட்டையை உடச்சி விடணும். ஏன்னா ராணி 10வது நாள் வெளியில் வந்துடும். அப்போ நம்ம ஒரு பெட்டிக்கு ஒரே ஒரு ராணி மட்டும்தான் இருக்கணும். அப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட ராணி இருந்துச்சுன்னா அந்த கூடு வந்து ஓடிடும். இப்போ நம்ம ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 முட்டைக்கு மேலே வச்சிரும். ஒரு பாக்ஸில் ஒரு 10-15 முட்டை பக்கமாக வச்சிரும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனிஸாக இருக்கிற ஒரே ஒரு முட்டையை மட்டும் விட்டுடணும். அந்த எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனிஸாக இருக்கணும். அப்போ தான் அது நல்லா வெளியில் வர ஸ்டேஜ், நல்ல குவாலிட்டியான முட்டைன்னு அர்த்தம். அதை நம்ம விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன வெள்ளையாக இருக்கிறது, நார்மலாக இப்போ தான் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கிறது அந்த முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிசர் வச்சு ஃபுல்லாக கட் பண்ணி வெளியில் எடுத்துடணும். பார்த்தீங்கன்னா 9வது நாள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை தான் அந்த ராணி கூட்டிலே இருக்கணும். அதாவது பெட்டி பிரித்து அந்த மதர் பாக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பெட்டியில், எந்த பெட்டியிலேருந்து நீங்கள் பிரிக்கிறீங்களோ அந்த பெட்டியில் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம எப்பயுமே இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் வெளியில் எடுத்துடணும். அப்போ தான் வெளியில் வர்றது ஒரே ஒரு ராணியாக வெளியில் வரும். பெட்டி பிரித்து 9வது நாள் இதை நம்ம பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டு இல்லாத முட்டையெல்லாம் நம்ம கண்டிப்பாக வெளியில் எடுத்து போட்டுடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ராணி ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆகலை. இதெல்லாம் நம்மளுக்கு வேஸ்டான ராணி தான். இது ராணி அந்தலேருந்து வெளியில் வந்தாலுமே இந்த ராணி முட்டையில் இருக்கிறதெல்லாம் கொன்றும். நம்ம கண்டிப்பாக இது பண்ணலினா 2 ராணி மே ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இதில் இருக்கிற 3 ஃப்ரேமில் இருக்கிற பிசியில் பாதியாக அது கூட்டிகிட்டு போயிடும். அப்போ ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாதிக்கு பாதி ஆயிரும். அப்புறம் இது நம்மளுக்கு டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால நம்ம பெட்டி பிரித்தோம்னா கண்டிப்பாக இந்த 1 வீக் கழித்து இது பண்ணியே ஆகணும்.